பிஸ்னஸ் ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸை உங்கள் இடத்துலேருந்து விற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு ஷோரூமோ ஒரு ஆஃபீஸோ போட்டு உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீஸை சேல் பண்ணிங்கன்னா, நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் லொக்கேஷன். லொக்கேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? உங்கள் இப்போ நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸோ உங்களுடைய ஷாப்போ இருக்க இடம் கஸ்டமருக்கு ஒரு கன்வீனியண்ட்டான இடமா, அது உங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் விசிபிலிட்டியாக தெரியுமா, பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கா, அல்லது பக்கத்திலே காம்படிட்டர் பெரிய காம்படிட்டர் இருப்பான். நம்ம ஒரு சின்ன டீ கடை ஆரம்பித்தா அவர் பெரிய பெரிய பிராண்டான ஒரு கார்பரேட் டீ ஸ்டால் இருக்கும், இதெல்லாம் இருக்கா, அல்லது பட்ஜெட்டோடு இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் வந்து வாடகைக்கு கொடுத்து வர போகிறீங்களா, அட்வான்ஸ் வாடகைக்கு கொடுத்து வர போகிறீங்களா, அல்லது லீஸுக்கு போக போகிறீங்களா அப்படின்றத யோசிக்கணும். அல்லது ஒரு பிரான்ச் போட போகிறீங்களா, அல்லது 2-3 இயர்ஸில் அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் கொண்டு போக போகிறீங்களா, இல்லை ஒரு பிரான்ச்சை நம்பி தான் அடுத்த பிரான்ச் வரப்போகுது அப்படின்னா, அந்த பிரான்ச்சுக்கான லொக்கேஷனை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம சூஸ் பண்ணோம். மெயினாக பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், மக்கள் வந்து போகிற இடமா இருக்க மாதிரி இருக்கும், சரியா? மக்கள் வந்து போகிற இடமா, கூட்டம் கூடுற இடமா இருந்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அட்வான்ஸும் வாடகையும் அதிகமாக இருக்கும். அதை நம்மளால் பேர் பண்ண முடியுமா, அதற்கான பட்ஜெட் நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். சில பேர் ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறது, கடை ஆரம்பிக்கிறதுக்காக ஓவராக அந்த ஷோரூம் காஸ்ட்டுக்கு செலவு போய் இறைப்பாங்க தண்ணி மாதிரி. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஷோரூம் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் இருந்த கம்பெனிகள் ஆஃப்லைனுக்கு வருது, ஆஃப்லைனில் இருக்க கம்பெனிகள் ஆன்லைனுக்கு வருது. அப்போ ரெண்டுமே பண்ணுறது நல்லது. நீங்கள் ஒரு ஷாப்பே நம்பி பிஸ்னஸ் பண்ணுறதில் காட்டிலும், ஒரு ஆஃபீஸை நம்பி பிஸ்னஸ் பண்ணுறதை காட்டிலும் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸை இன்க்ரீஸ் பண்ணுறதை காட்டிலும் ஆன்லைன் ப்ரெசன்ஸ்க்கான காசு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஹோர்டிங் வைக்கிறீங்க, பேப்பர் அண்ட் செட் வைக்கிறீங்க, டிவியில் அல்லது மீடியாவில் ஆடு கொடுக்குறீங்க, மேக்சினில் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ண பிஸ்னஸில் நீங்கள் பண்ணுற மார்க்கெட்டிங் காஸ்ட்டை விட இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் பண்ணுற காசு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் ஒரு டீ கடையை உங்கள் ஒரு பர்டிகுலர் உங்கள் ஊரில் ஒரு ஏரியாவில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அங்கே இருக்கிற கஸ்டமரை மட்டுமே பிக் பண்ண முடியும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ உங்களுடைய பிஸ்னஸை சரியான இடத்துல சூஸ் பண்ணி, ஏதாவது ஒரு ஒரு ஊரில் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சுட்டு அந்த ஆஃபீஸில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் மூலம் உங்களோட கஸ்டமரை எடுக்க முடியும். பட் அதையும் தாண்டி அந்த கஸ்டமர் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து தான் ப்ராடக்ட் சர்வீஸ் வாங்கணும். எல்லா பிஸ்னஸுமே ஆன்லைனில் வாங்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஜுவல்லரி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜுவல்லரி வந்து ஆன்லைனில் வந்து வாங்க முடியாது. அப்போ ஜுவல்லரிக்கு வந்து பார்க்கும்போது உங்களோட இடம் கச்சிடாவா, ஒரு வந்து 10x10 சைஸில் இந்த மாதிரி ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வாங்க வரவன் யோசிப்பான், ரெஃபர் பண்ண மாட்டான். அவனுக்கு நம்பணும், நீங்கள் சரியான இடத்துல வச்சுருக்கீங்க, அவன் வர்ற மாதிரி இருக்கணும், அவன் டயர்டாகிடக்கூடாது, உங்களை தேடியே டயர்டாகிடுவாங்க. அதே மாதிரி கூகுள்லேயோ அல்லது சோஷியல் மீடியாவிலேயோ தேடினா நீங்கள் விசிபிலிட்டி இருக்கணும், உங்களுடைய கடை தெரியணும், உங்களோட ஆஃபீஸ் தெரியணும். நீ விசிபிலிட்டியாக இல்லாமல் நீங்கள் என்ன தான் நல்ல ப்ராடக்ட் சர்வீஸ் வச்சுருந்தாலும், நல்ல டீம் வச்சுருந்தாலும், காசு வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்டில் குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுத்தாலும் பீப்புள் ரீச் ஆகணும் அப்படின்னா சரியான இடத்துல இருக்கணும். அந்த சரியான இடம் நான் சொல்கிறது ஆஃப்லைன்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி. இதை நீங்கள் சரியாக பண்ணால் உங்களோட பிஸ்னஸ் மிக நல்ல ப்ராஃபிட்டாக கொடுக்கும்.